ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. அனைவருக்கும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தில் கொஞ்சமாவது சேமிக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பமும். ஆனால் அது அனைவருக்கும் சாத்தியப்படுவது கிடையாது. பலருக்கும் காரணமே இல்லாமல் பணம் செலவாகிறதே என்பதுதான் பெரிய பிரச்சனையாக உள்ளது. வீண் செலவுகளை ஏற்படுத்துவதற்கு வீட்டில் மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் குறைவதற்கு ஆன்மீக ரீதியாக சில காரணங்கள் சொல்லப்படுகின்றன. என்னென்ன காரணங்கள்? வீட்டில் நம்மை அறியாமல் செய்யும் தவறுகள் வீட்டில் ஏற்படும் பண இழப்பிற்கும் தேவையற்ற செலவிற்கும் காரணமாக அமைகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். சிலரது வீட்டில் காரணமே தெரியாமல் ஏதாவது ஒரு செலவு வந்து கொண்டே இருக்கும். வீட்டில் இருக்கும் பணம் செல்வம் எப்படி குறைகிறது என தெரியாமலும் பணம் வருவதும் தெரியாமல் போவதும் தெரியாமலும் இருக்கும் நிலை இருக்கும். என்னதான் முயற்சி செய்தாலும் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் பணத்தை சேமிக்கவே முடியவில்லை என பலரும் புலம்புவதை கேட்டிருக்கின்றோம். அதுபோல வீட்டில் பற்றாக்குறை நிலை ஏற்படுவதற்கு சாஸ்திரங்களில் சில குறிப்பிட்ட காரணங்கள் சொல்லப்படுகின்றன. கழுவப்படாத எச்சில் மற்றும் சமையல் பாத்திரங்கள் அதிக நேரம் அப்படியே இருப்பது. வீட்டில் பெண்கள் விளக்கேற்றாமல் ஆண்கள் விளக்கேற்றுவது. தலைமுடி தரையில் உலா வருவது. ஒட்டடைகள் சேருவது. சூரிய மறைவுக்கு பின் வீட்டை பெருக்குவது, துடைப்பது, தூங்குவது. எச்சில் பொருட்கள், பாத்திரங்கள், காப்பி கோப்பைகள் ஆங்காங்கே இருப்பது. பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளி தவிர மற்ற நாளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது. ஆண்கள் புதன் சனி தவிர மற்ற நாளில் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிப்பது. குழாய்களில் தண்ணீர் சொட்டுவது. சுவற்றில் ஈரம் தங்குவது. செல் சேருவது. பூரான் போன்ற விஷ ஜந்துக்கள் உலாவது. அதிக நேரம் ஈர துணிகளை போட்டு வைப்பது. தேவைக்கு அதிகமான பொருட்கள் வைத்திருப்பது வீணடிப்பது. உணவுப் பொருட்கள் வீணடிப்பது. உப்பு, பால், சர்க்கரை, அரிசி போன்றவற்றை சுத்தமாக தீரும் வரை வாங்காமல் இருப்பது. மீண்டும் வாங்காமல் அவற்றை சேமிக்கும் பாத்திரங்களை கழுவி வைப்பது. குறைந்தபட்ச வெளிச்சம் இல்லாமல் மின்சாரம் சேமிப்பதாக வெளிச்சங்களை குறைப்பது. மெல்லிசை கேட்காமல் சதாகாலம் ராட்சச இசையை அபஸ்வர இசைகளை கேட்பது. இல்லை, வராது, வேண்டாம், அபசகுனமான வார்த்தைகள் அதிகம் உச்சரிப்பது. படுக்கையையும் பூஜை பொருட்களையும் வேலையாட்களை கொண்டு சுத்தம் செய்வது. வாசலில் செருப்பு, துடப்பம் போன்றவற்றால் அலங்கோலப்படுத்தி வைத்திருப்பது. வீட்டில் எந்த நேரமும் சீரியல் பார்த்து கொண்டு வீண் கண்ணீர் வடிப்பது. நான் தான் இந்த குடும்பத்தை பார்த்து கொள்கிறேன் என்று வீராப்பும் திமிரோடும் சொல்லும் ஆண் பெண்களும் எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்று சதா புலம்பிக் கொண்டே இருப்பது. எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் நேரம் சரியில்லை என்று சொல்லி கொண்டிருந்தால் அதுவாகவே சரியில்லாமல் போய்விடும். பணத்தினை செலவு செய்யும் போது மனதில் விரக்தியுடன் செலவு செய்வது. நாட்கள், நேரம், காலம் தெரியாமல் அசைவம் சாப்பிடுவது. யாரை பார்த்தாலும் பொறாமைப்படுவது. நல்லதை யார் செய்தாலும் மனதார பாராட்டாமல் இருப்பது. உதவி செய்தோருக்கு நன்றிகள் இல்லாமல் அவர்களே எதிரியாக செயல்படுவது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் வாரம் ஒரு நாட்களாவது அல்லது தினம் ஒரு மணி நேரமாவது குடும்பத்தாருடன் நேரத்தை செலவு செய்து ஆனந்தத்தை பெறுங்கள். இல்லை என்றால் அகிலத்தை வென்றாலும் அவர்கள் வாழ்க்கை ஒரு பூஜ்யம்தான். எப்போதும் நல்ல எண்ணங்களையே எண்ணங்கள். நல்ல விஷயங்கள் மிகவும் வலிமையானவை. நீங்கள் உங்களை வலிமையானவராக நினைத்தால் வலிமையானவர்களாக மாறுவீர்கள். பலவீனமாக நினைத்தால் பலவீனமாக மாறிவிடுவீர்கள். உங்கள் எண்ணங்களுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. எனவே எப்போதும் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து ஆரோக்கியமான நல்ல எண்ணங்களுக்கு மட்டும் மனதில் இடம் கொடுங்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.